அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் தற்போது வரை வாழ்ந்து வருகின்றனர் MBLPTL லோங்ஃபோ டிவிஷன் தோட்ட மக்கள். MBLPTL கொலன ஏ தோட்டத்தின் லோங்ஃபோ டிவிஷன் மக்கள் வாழும் லயன் குடியிருப்பே இது. அழிவடைந்த லயன் குடியிருப்புகளில் 24 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வானம் பார்த்த கூரையாகவும் மழை நீரை வரவேற்கும் கூரையாகவும் மாறியுள்ள லயன் குடியிருப்புகளின் கூரைகளே இவை. மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் மழை நீர் உட்புகுவதால் மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இவ்வளவு ஒரு மரியாதை இல்லாம நாங்க வாழ்றோம், கொஞ்சம் பாருங்க. நாங்களும் மனசு தானே எங்கெங்கே சொல்லியிருக்கோம், ஆனா எதுவுமே இவனுங்க செஞ்சு கொடுக்கல. தோறமாறு வாரானுங்க, பாத்துட்டு போறானுங்க மாதிரி வீட்டுல தான் இருக்கோம். கல்லு உழுவுது, சாப்பாடு இங்க வச்சா சாப்பாடுல கல்லு உழுவுது. வெடித்த சுவர்கள் எப்பொழுது விடும் என்ற எதிர்பார்ப்பில் அச்சத்தின் மத்தியில் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எம்பிலிபிட்டிய கொலன்ன ஏ தோட்டத்தின் லோங்ஃபோ டிவிஷன் வீதிகள் குன்றும் குழியுமாக உள்ளன. ஸ்கூலுக்கு போனால் ரோட்டு சரியில்லை, ரோட்டு உடஞ்சிருக்குது, திரியில் கூட வர இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம். என் தவத்தில் கல் எவ்வளோ இருக்குது, விறகு கட்ட எத்தனை இருக்குன்ட்டு இப்போ அதுலேயும் தாங்க நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு வரோம். குடிக்க தண்ணி இல்லை, தண்ணின்னு கேட்டாக்கா தண்ணி இல்லைங்க. அதுவும் வெயில் அடித்தா அதுவும் இல்லை. எங்களுக்கு இருக்க வீடு வசல்ல நாலஞ்சு பிள்ளைங்களை வச்சுருக்கோம், சின்ன குழந்த பிள்ளைய வச்சுருக்கோம். தவறத்துலேருந்து கல் விழுந்து போன கிழமையில் கூட அந்த பிள்ளைக்கு மண்டையில் காயம். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை, யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடு உடிஞ்சி உங்கள் தலைமையில் விழுந்தால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. செத்தா கூட எங்களுக்கு வந்து என்னான்னு கேட்க ஆள் இல்லாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் பிள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சந்தை மட்டும் வந்து கேட்குறாங்க. சந்தை முடிஞ்ச பிற்பாடு அவங்க இருக்கிறாங்களோ அவங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் ஏஸ் குரூப்பில் போய்கிட்டு வராங்க. ஓட்டை கேட்குறாங்க, ஓட்டை கொடுக்குறோம். அதுக்கு பிற்பாடு வந்து பார்க்க கேட்டால் அவங்க என்ன இந்த வரேன் அந்த வரேங்க வந்து பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை வழங்கும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த மக்களின் நிலை தொடர்பில் கவனத்தில் கொள்ளாமை கவலை கூறியதே.